சங்கர ஜெய ஜெய்சங்கர மதுராந்தகத்தில் ஒரு ராமர் கோவில் இருக்கு ஏரி காத்த ராமர் கோவில்னு அந்த பகுதியில் பெரிய வெள்ளம் வந்தப்போ ஏரி உடைஞ்சி ஊருக்கு ஆபத்து வந்துடாம ராமர் காப்பாற்றியிருக்கார் அந்த மாதிரி ஒரு அற்புத சம்பவம் பெரியவா அனுபவத்திலேயும் உண்டு காஞ்சி மகா பெரியவர் திருத்தல யாத்திரை பண்ணிட்டு இருந்தார் அப்போ கர்நாடகாவில் இருக்கிற புண்ணிய எல்லாம் தரிசனம் பண்ணினார் சில இடங்களில் ஒன்று ரெண்டு நாட்கள் தங்கி தொடர்ந்து யாத்திரை பண்ணிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஒரு நாள் அன்னைக்கு போக வேண்டிய யாத்திரை பாதையை மாற்றி ஒரு புண்ணிய நதியோட பேரை சொல்லி மறுநாள் அங்கே ஸ்நானம் பண்ண போறதா சொன்னார் அதனால யாத்திரை அந்த பக்கமாக தொடர்ந்தது மகான் தன்னோட யாத்திரையில இப்படி மாற்றங்கள் செய்யறது அடிக்கடி நிகழற வழக்கம்தான் வழியில் இருந்த கிராம மக்கள் அவசர அவசரமாக மகானுக்கு வரவேற்பு கொடுத்தா அன்போடு எல்லாத்தையும் ஏற்றுண்ட மகான் நள்ளிரவு நெருங்குற வேளையில் அந்த நதி இருந்த ஊருக்கு போய் சேர்ந்தார் அங்கே ஏற்கனவே மழை கொட்டி தீத்திருந்தது அதனால் அந்த ஊரே வெள்ளக்காடாக இருந்தது அந்த நிலையிலையும் மகான் தங்கறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அந்த ஊர் ஜனங்க பண்ணி கொடுத்தா மறுநாள் விடிகாலம்பரை எழுந்த மகான் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தா மாதிரி குளிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு அந்த தன்னோட திருவடியை பதிச்சு இறங்கினார் அமைதியா இருந்த வானம் திடீர்னு இருண்டுது மழை கொட்ட ஆரம்பிச்சது அவ்வளவுதான் எல்லாரும் பதறிட்டா அதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்னு மகான் நின்று இருந்த ஆத்துல பெருவெள்ளம் பொருள ஆரம்பிச்சது ரெண்டாவது நேற்றுக்கு வரைக்கும் பெஞ்ச மழையிலேயே ஏற்கனவே கரை புரண்டு இருந்த ஆறு இன்னும் கொஞ்சம் பெருக்கெடுத்ததுன்னா கரையை உடைச்சிட்டு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் எல்லாரும் தவிக்க ஆரம்பிச்சிட்டா ஆனா மகானும் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம தன்னோட தண்டத்தை நதியில முக்கி எடுத்தார் அதுக்கப்புறம் அதை அவர் இருந்த பக்கமா ஊன்றினார் கொஞ்ச நேரம் அதை புடிச்சுட்டேன் நின்னார் அப்போதான் அந்த பேரதிசயம் நடந்தது அது வரைக்கும் கரையை உடைக்கிற நிலையில ஓடி நதி அப்படியே பெட்டிக்குள்ள அடங்கின பாம்பு மாதிரி சட்டுன்னு அடங்கிடுத்து கொஞ்ச நேரத்துல மழையும் நின்றுடுத்து தண்டத்தை தோல்ல தாங்கிட்டு நின்று பெரியவா மெதுவா நதியில முழுகி நீராடினார் கரையேறினார் வந்த வேலை முடிஞ்சிடுத்துற மாதிரி முகாமிட்டு இருந்த இடத்தை நோக்கி நடந்தார் பெரிய மழையால இந்த ஊருக்கு பெரிய அபாயம் வரப்போறது புண்ணிய நதியில வெள்ளம் புரண்டு ஊருக்கு பாதிப்பு வராம அதை தடுக்கணும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுண்டு அதுக்காகவே தன்னோட யாத்திரை பாதையை மாத்திண்டு வந்து ஆத்தோட வேகத்தை அடக்கி அந்த ஊர் மக்களுக்கு ஆபத்து வராம காப்பாத்திருக்கார் ஆச்சாரியார் அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுண்டா பெரியவா கருணையே கருணை ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர